வணக்கம்னு டாக்டர் மைத்லி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் புரத ஊட்டச்சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு பருப்பு வகை மூங்கு தால் இருக்கு இல்லையா. இந்த மூங்கு தால் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக மூங்கு தாலில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல இந்த மூங்கு தால் அப்படின்றது புரத ஊட்டச்சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு பருப்பு வகை. இப்போது பெரிய கப்பு கூட இல்லை, ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு மூங்கு தால் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நாளுக்கு தேவையான 15 கிராம் புரத ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக அவங்க தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து, நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். இந்த மூங்கு தால் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி, ஸ்டாமினா அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, உடல் சோர்வு தெரியாமல் பார்த்துக்கும், வீக்னஸ் தெரியாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா மூங்கு தாலில் அதிகமாக இருக்குது. இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்றவங்களுக்கெல்லாம் தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இப்போ உடல் எடையை கம்மி பண்றவங்க எல்லா வகை பருப்பு வகைகளையும் உங்க அன்றாட உணவுல சேர்க்கணும்னு சொல்லுவோம் டயட் கவுன்சிலிங்ல. இப்ப கீரை சாப்பிடுறீங்க அப்படின்னா கூட கீரையை பருப்போட சேர்த்து வசிச்சு கீரை கூட்டு மாதிரி சாப்பிடுங்க, அப்ப பருப்பு உங்க உடலுக்கு போகும்போது புரத ஊட்டச்சத்து போகும்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு பருப்பு அப்படின்றது உடல் பருமனா இருக்கிறவங்க கட்டாயம் உங்க அன்றாட உணவுல சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு. அதுலயும் இந்த மூங்கு தால் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்க புரத ஊட்டச்சத்து உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணும், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல். உங்கள் உடம்புல முதல்ல மெட்டபாலிசத்தை தூண்டும், இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய மற்ற உணவில் இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாத்தையும் சீக்கிரமே பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். மெட்டபாலிசத்தை தூண்டி உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு புரத ஊட்டச்சத்து எப்படி ரொம்ப தேவையான ஒன்றோ அதே சமயம் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த மூங்கு தாலில் பார்த்திங்கன்னா நார் சத்தும் போதுமான அளவு இருக்குது. இந்த நார் சத்தும் உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, நார் சத்து அப்படின்றது ரொம்ப குறிப்பாக குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைக்கும், செரிமானத்தை சீராக வைக்கும், அதாவது இன்டைஜஷன், ப்ளோட்டிங் மாதிரியான அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி, மல சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் வரக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு நல்ல ஒரு இயற்கையான மலமிளக்கியாக செயல்படும். கூடவே பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்காகவும் செயல்படும், குடல் பகுதிக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நார் சத்து, சால்யூபிள் ஃபைபர், இது அதிக அளவில் இருக்கிறதால பார்த்தா எந்த ஒரு குடல் பகுதி சம்மந்தப்பட்ட பாதிப்பும் ஏற்படாமல் தடுத்து மலசிக்கல், ப்ளோட்டிங், கேஸ்ட்ரைட்டிஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் கிடையாது, மூங்கு தால் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயம் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு அதிகமாகக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு, இந்த எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். அதே சமயம் டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட் இது எல்லாத்தோட அளவையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, பாடி லிப்பிட் லெவலையும் அதிகமாகாமல் பார்த்துக்கும். லிப்பிட் லெவல் அதிகமானாலும் பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிற்காலத்தில் கொஞ்சம் அதிகம்தான். இதையும் எப்பவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கிறதுனால பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் மெக்னீஷியம், பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்தும் மூங்கு தாலில் அதிகமாக இருக்குது. இந்த பொட்டாசியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படாமல் தடுக்கும். இதனால் பார்த்தா பிளட் வெசல் வழியாக போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், பிபி உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி பிபி எப்போவுமே நார்மலாக கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மூங்கு தால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் நான் மூங்கு தால் அப்படின்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கேன் இல்லையா, உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை கம்மி பண்ண முடியும், மாரடைப்பு வராமல் தடுக்கும், அஜீரணம்லாம் வராமல் தடுக்கக்கூடிய இந்த மூங்கு தால் அப்படின்றது கடைகளில் பேக்கெட்டில் அடைக்கப்பட்டு வர மூங்கு தால் கிடையாது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா சோடியம் கண்டென்ட் இருக்கலாம், சால்ட்டட் மூங்கு தாலாக இருக்கு இல்லையா, இது வந்து கிடையவே கிடையாது. நான் சொல்கிறது வீட்டில் நீங்களே மூங்கு தாலை ஸ்நாக்ஸ் மாதிரி வேணால் அப்படி தயார் பண்ணி சாப்பிடலாம், அப்படி இல்லைனா மூங்கு தால் வைத்து கிரேவி மாதிரிலாம், இல்லை நீங்கள் வெஜிடபிள் சாலடோ இல்லை ஃப்ரூட் சாலட் எதாவது எடுக்கிறீங்கன்னா அது மேலே கூட நீங்கள் வேக வைத்து மூங்கு
தால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம், இல்லை குக்கம்பர் சாலட் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். இப்படி மூங்கு தால் பருப்பு வேக வைத்து வீட்டில் நீங்கள் சாப்பிட்றத பற்றி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். மூங்கு தால் பேக்கெட்டில் வருது இல்லையா, அது பார்த்திங்கன்னா சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சோடியம் அதிகமாக இருக்கக்கூடிய உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறீங்க, ப்ரிசர்வ்டு ஃபுட்டெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே பிற்காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு அதுவே ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் மூங்கு தாலில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்கிறதால இந்த ஊட்டச்சத்துக்கள் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதனால் மூங்கு தால் வீட்டில் நீங்களே தயார் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றது தான் உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதயம் உறுப்பு மட்டும் கிடையாது, கல்லீரல் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இந்த மூங்கு தால் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த உணவில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக கல்லீரல் வீக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும், மஞ்சள் காமாலை வரக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, நம்ம சரும ஆரோக்கியம் தலைமுடியோட ஆரோக்கியம் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூங்கு தால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயன் தரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதால முதல்ல சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வரதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். நம்ம ஸ்கின் எப்போவுமே பார்த்தா நல்லா யங்காக ஓரளவுக்கு ப்ரிங்கிள்ஸை வந்து சீக்கிரமே வரதை தாமதப்படுத்தி ஸ்கின்னை கொஞ்சம் க்ளோவாக வைக்கிறது, பல பளப்பாக நல்ல பிரகாசமாக தென்பட வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா மூங்கு தாலில் அதிகமாக இருக்குது. அதே சமயம் கொலாஜன் உற்பத்தியை தூண்டும் நம்ம சருமத்தில், இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கொஞ்சம் க்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எலாஸ்டிசிட்டியை தக்க வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா மூங்கு தாலில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ வைட்டமின் சி மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக தலைமுடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கும் மூங்கு தால் நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை ஹேர் பேக் மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மூங்கு தால் கொஞ்சம் தண்ணியில் நீங்கள் வேக வைத்து எடுத்துக்கோங்க, அதே தண்ணியிலேயே நல்லா மசிச்சு பேக் கன்சிஸ்டன்சி அதாவது திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்ததும் இதில் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மசிச்சு எடுத்துருக்க அந்த மூங்கு தால் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே தலையோட அடிபாகம் ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு கால் மணி நேரம் 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வெந்நீரால் தலை குளிச்சிடலாம். இப்படி தொடர்ச்சியாக மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை மூங்கு தால் ஹேர் பேக் மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வர்றதால பார்த்தா ரொம்ப குறிப்பாக இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஸ்கேல்ப் ரீஜனில் கம்மி பண்ணிடும். தலையோட அடிபாகம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல டேண்ட்ரஃப்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸ்கேல்ப் சோரியாசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணணும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதோட மட்டும் கிடையாது, இந்த மூங்கு தால் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை நல்ல பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் மழை காலத்தில் வரக்கூடிய ஃப்ளூ காய்ச்சல் இது மாதிரியான பருவகால மாற்றத்தினால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதுவுமே ஏற்படாமல் தடுத்து நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா மூங்கு தாலில் அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் நம்ம உடம்பில் பிளட் சர்க்குலேஷனை சீராக வைக்கும் அதாவது ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் இதில் அதிகம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது நம்ம உடம்புல எந்த ஒரு வீக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். இப்போ ஒரு சிலருக்கு மூட்டு பகுதியில் வலியோடு சேர்ந்து வீக்கம் இருக்கும், குதிகால் வீக்கம் இருக்கும் இல்லையா, இந்த வீக்கத்தை சீக்கிரமே வத்தம் செய்யக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக மூங்கு தால் அப்படின்றது வளர்கிற குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு உணவு. ஏன்னு கேட்டிங்கன்னா இரும்பு ஊட்டச்சத்து ஃபோலேட் ஊட்டச்சத்து இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கப்பு மீடியம் சைஸ் கப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா மூங்கு தால் கிட்டத்தட்ட அந்த ஒரு கப்பு மூலமாகவே 88% ஃபோலேட் ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். அதே சமயம் 16% இரும்பு ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும். இந்த இரும்பு ஊட்டச்சத்து ஃபோலேட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை சீராக வைத்து ஹீமோக்ளோபின் எப்பவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். ரொம்ப குறிப்பாக ஃபோலேட் அப்படின்றது ப்ரெக்னென்சி டைமில் கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்க போகிற உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. முதுகு தண்டு குறைபாடு மூளை குறைபாடெல்லாம் உங்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி குழந்தையோட ஆரோக்கியம் மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்களோட ஆரோக்கியத்துக்கும் இந்த ஃபோலேட் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தரும். இதனால் மூங்கு தால் வளர்கிற குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லேருந்து ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு உணவு. ரொம்ப குறிப்பாக
மூங்குதால் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறவங்க, இல்லை புற்றுநோய் வராமல் தடுக்கணும், மாரடைப்பு வராமல் தடுக்கணுன்றவங்களாம் தயங்காமல் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாமா வேணாமான்னு கேட்பாங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி நீரிழிவு நோய் பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய தன்மை பார்த்தா மூங்குதாலில் அதிகமாக இருக்குது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு ஏன் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்பவே கம்மி தான். இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் தயங்காமல் தாராளமாக மூங்குதால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 நாட்களுக்கு ஒரு தடவையாவது உங்கள் அன்றாட உணவில் சேர்த்தீங்க அப்படின்னும் போது, இதில் நார் சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த நார் சத்து அதிகமாக இருக்கிறதால இந்த உணவு மூலமாக உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையோட அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான். இதனால் பார்த்தா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் உங்கள் அன்றாட உணவில் தயங்காமல் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.